வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நாட்டில் அதீத மக்கள் தொகையால் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்ஸ் ரிலேட்டடாக சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எனக்கு என்ன டாபிக் பார்க்கலாம். அதீத மக்கள் தொகை. அதீத மக்கள் தொகை அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா பேரளவு மக்கள் தொகை, அதாவது மக்கள் தொகையோட அதிகரிப்பு. அதிக மக்கள் தொகை இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதீத மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுச்சூழலோட தாங்கும் சக்தியை விட அதிகமாக காணப்படும் நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா அதீத மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதீத மக்கள் தொகைனா ஒரு சுற்றுச்சூழலோட தாங்கும் சக்தியை விட அதிகமாக காணப்படும் நிலை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதீத மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதீத மக்கள் தொகையால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இயற்கை வளங்கள் வந்து தீர்ந்து போகுது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் வந்து தீர்ந்து போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் விளைநிலங்கள், பவளப்பாறைகள், நன்னீர், படிம எரிபொருள் மற்றும் காடுகள் போன்றவை குறைந்து வருகின்றன. அதாவது என்னென்ன, அதாவது அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் என்னென்னலாம் குறையுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, விளைநிலங்கள் வந்து அழிக்கப்படுது பெரும்பாலும். அதுக்கப்புறம் பவளப்பாறைகள் வந்து, பவளப்பாறைகளோட இருப்புகள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்து கொண்டே வருகிறது. அதுக்கப்புறம் நன்னீர் வந்து அதிகளவு பயன்படுத்துறதுனால அதுவும் வந்து தீர்ந்து கொண்டே வருகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிம எரிபொருள் மற்றும் காடுகள் போன்றவை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது அதீத மக்கள் தொகையினால். அடுத்து அதிகரித்து வரும் வாழிட அளிப்பு. அதாவது அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வாழிடங்கள் வந்து பெருமளவு அளிக்கப்பட்டு வருது. அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் என்ன பண்ணுறாங்க, இயற்கை வளங்களை வந்து அது அழிச்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கட்டுறது, இந்த மாதிரி வந்து பல வேலைகள் நடக்கிறதுனால இயற்கை வாழிடங்கள் வந்து அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் மற்றும் உலக வெப்பமயமாதல். அதாவது இதுக்கும், மக்கள் தொகை அதிகரிப்புக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் என்ன வந்து லிங்க் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக வந்து நிலக்கரி, பெட்ரோல், அதுக்கப்புறம் விறகு போன்றவற்றை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பசுமை இல்ல வாயுக்கள், பசுமை குடில் வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்களோட வெளியீடு வந்து அதிகரிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தையும் உலக வெப்பமாதலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துறது. அதாவது இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தையும் உலக வெப்பமயமாதலையும் ஏற்படுத்துது. அடுத்து உயிரினப்பன்மை இழப்பு. அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் நீர் வந்து அமிலமயமாதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் இயற்கை வளங்களை வந்து சுரண்டுறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஏற்படுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உயிரினப்பன்மை வந்து மாசுபடுகிறது. அதாவது அதிகரித்து வரும் மக்கள் தொகையினால் வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்து அமிலமயமாகிறது. அதுக்கப்புறம் இயற்கை வளங்கள் வந்து அதிகளவு சுரண்டப்படுகிறது. இதனால் வந்து என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உயிரினப்பன்மை வந்து அதிகமாக வந்து மாசுபடுகிறது மற்றும் அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து நன்னீரோட அளவு குறையுது. புவிச்சூழலில் வந்து பார்த்திங்கன்னா 1% மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் இருப்பு வந்து இருக்குது. நன்னீர் வந்து அதிக அளவு பயன்படுத்தப்படுறதுனாலையும் அதிகம் மாசுபடுவதனாலையும் அதன் அளவு வந்து குறைகிறது. அதாவது இருக்கிற 1% வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் அளவு வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுது மற்றும் அதிக அளவு வந்து மாசுபடுத்தப்படுகிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனோட அளவு வந்து வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? அடுத்து குறைவான ஆயுட்காலம் மற்றும் குறைந்த வாழ்க்கை தரம். அதாவது தரமான உணவு, நீர், உடல் நலம், பாதுகாப்பு மற்றும் இருப்பிடம் ஆகியவை தொடர்ந்து கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது. அதாவது மக்கள் தொகை வந்து அதிகரிச்சுட்டு வர்றதுனால தரமான உணவு கிடைக்கிறதில்ல, நீர் தரமான, அதாவது நன்னீர் வந்து கிடைக்கிறதில்ல, மாசுபட்ட நீர் கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் வந்து அதிக அக்கறை செலுத்துறது கிடையாது. பாதுகாப்பு மற்றும் இருப்பிடம் ஆகியவை கிடைக்கிறதுல வந்து சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த ஆயுட்காலத்திற்கு வழிவகுக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை தரம் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வேலைவாய்ப்பின்மை. இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது வந்து மிகவும் கடினம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகைக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையோட வளர்ச்சிக்கேற்ப வேலைவாய்ப்பு விகிதம் வந்து அதிகரிக்கலை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு பெற்றவர்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு வருது. இதன் மூலமாக, அதாவது மக்கள் தொகை அதிகரிப்புனால் வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவற்றவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா COVID-19 தொற்று வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கானவர்களை வந்து வறுமை மற்றும் வேலையின்மையில் வந்து தள்ளிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரீசன்ட் நியூஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா COVID-19 வந்து
மில்லியன் கணக்கான நபர்களை வந்து பார்த்திங்கன்னா வறுமை மற்றும் வேலையின்மை தள்ளுது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகரிப்புக்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லலாம் வேலைவாய்ப்பின்மையை. அடுத்து உள்கட்டமைப்பு மீதான அழுத்தம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சிக்கேற்ப உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து வளர்ச்சி கிடையாது. இந்தியாவில் வந்து மக்கள் தொகை எந்த அளவுக்கு வளருதோ அந்தளவுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து வளரவில்லை. இதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வீட்டு வசதி, கல்வி, சுகாதாரம் போன்றவற்றில் வந்து பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்கட்டமைப்பு அப்படின்னு உள்கட்டமைப்பு மீதான அழுத்தம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்தியாவில் வந்து மக்கள் தொகை வளர்ச்சிக்கேற்ப உள்கட்டமைப்பு வசதிகளோட வளர்ச்சி வந்து கிடையாது. இதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வீட்டு வசதி, கல்வி, சுகாதாரம் போன்றவற்றின் பற்றாக்குறை வந்து அதிகமாக காணப்படுது இந்தியாவில். உற்பத்தி குறைவு மற்றும் அதிகரித்த செலவுகள். அதாவது அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கேற்ப உணவோட உற்பத்தி மற்றும் விநியோகம் வந்து செய்ய முடியாமல் போனதுனால உற்பத்தி செலவுகள் வந்து அதிகரித்த வண்ணம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கத்துக்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லலாம். உற்பத்தி குறைவு மற்றும் மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கத்துக்கான ஒரு முக்கிய காரணமாக சொல்லலாம். அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா உணவு உற்பத்தி செய்ய முடியல, அதே மாதிரி விநியோகமும் செய்ய முடியல. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செலவுகள் வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சமமற்ற வருமான பகிர்வு. மக்கள் தொகை அதிகரிப்பால் வந்து பார்த்திங்கன்னா சமமற்ற வருமான பகிர்வு மற்றும் சமத்துவமின்மை வந்து விரிவடைகிறது. மக்கள் தொகை வந்து அதிகமாக வந்து ஆகிட்டே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சமமற்ற வருமான பகிர்வு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சமத்துவமின்மை வந்து அதிகமாக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகள் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்படுத்துதல். அதாவது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அதிக மக்கள் தொகையால் ஏற்படுற விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் குழந்தை தத்தெடுப்பதை வந்து ஊக்கப்படுத்துறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை வந்து கணிசமாக குறைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் ஒரு குழந்தை என்ற நோக்கத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முனையலாம். அதாவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற நோக்கத்தை வந்து நடைமுறைப்படுத்த முனையலாம். 2-3 அப்படின்னு இருக்கிறத விட ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற நோக்கத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக அரசு வந்து முயற்சிகள் எடுக்கலாம். அடுத்து தேசிய பாதுகாப்பு பிரச்சனை. அதாவது மக்கள் தொகை உயர்வால் வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பின்மை ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது. துரிதமான மக்கள் தொகை வளர்ச்சி போன்ற கூறுகள் வந்து தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக வந்து உருவெடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியை பரப்புவதன் மூலம் சமூக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அதாவது கல்வியை பரப்புவதன் மூலமாக இந்த அதிகரித்து வரும் மக்கள் தொகை பிரச்சனைகளை பற்றிய விழிப்புணர்வை வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் கருத்தடைகளை பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வை வந்து அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த உதவும் முக்கிய காரணியாக இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வரிச்சலுகை. வரிச்சலுகை அப்படின்னு எடுத்துன்னா வரிச்சலுகை வந்து 1 அல்லது 2 குழந்தைகள் கொண்ட தம்பதியரின் வருமானத்தின் சில பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரிச்சலுகை வந்து அளிக்கலாம் அல்லது குறைந்த வரி வந்து வசூலிக்கலாம். இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஊக்கம் பெற்று மக்கள் தொகையை வந்து குறைக்கிறதுக்கான முன்முயற்சி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் டைம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். நாட்டில் அதீத மக்கள் தொகையால் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், ஓகேங்களா. அதீத மக்கள் தொகைனா என்னென்னு பார்த்தோன்னா மக்கள் தொகையானது ஒரு சுற்றுச்சூழலின் தாங்கும் சக்தியை விட அதிகமாக காணப்படும் நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா அதீத மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதீத மக்கள் தொகையால் ஏற்படும் பிரச்சனைகள், இதனால் ஏற்படுற என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இயற்கை வளங்கள் வந்து தீர்ந்து போகுது. அதிகரித்து ஒரு மக்கள் தொகையினால் வந்து பார்த்திங்கன்னா விளைநிலங்கள், பவளப்பாறைகள், நன்னீர், படிம எரிபொருள் மற்றும் காடுகள் போன்றவை வந்து குறைந்து வருகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து வரும் வாழிட அளிப்பு. அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வாழிடங்கள் வந்து பெருமளவு அளிக்கப்பட்டு வருகிறது, ஓகேங்களா. அடுத்து காலநிலை மாற்றம் மற்றும் உலக வெப்பமயமாதல். நிலக்கரி, பெட்ரோல், விறகு போன்றவற்றை வந்து அதிகம் பயன்படுத்துகிறாங்க மக்கள் தொகை அதிகரிப்புனால. இதனால் வந்து பசுமை இல்ல வாய்க்களோட வெளியீடு வந்து அதிகரிக்குது.
மேலும் காலநிலை மாற்றத்தையும் உலக வெப்பமாத மயமாதலையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பசுமை குடில் வாய்க்கள். அதுக்கப்புறம் உயிரினப்பன்மை இழப்பு, அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் நீர் அமிலமயமாதல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளங்களை சுரண்டுதல் போன்ற நிகழ்வுகள் வந்து ஏற்படுகிறது. இதனால் உயிரினப்பன்மை வந்து மாசுபடுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் நன்னீரின் அளவு குறைதல், புவிச்சூழலில் வந்து பார்த்திங்கன்னா 1% மட்டும்தான் நன்னீர் இருக்குது. அதிக நன்னீர் வந்து அதிக அளவு பயன்படுத்துவதனாலும் அதிக மாசுபடுவதனாலும் இதனோட அளவு வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறைவான ஆயுட்காலம் மற்றும் குறைந்த வாழ்க்கை தரம், தரமான உணவு, நீர், உடல்நலம், பாதுகாப்பு மற்றும் இருப்பிடம் ஆகியவை வந்து தொடர்ந்து கிடைப்பதில் சிக்கல் நிலவுகிறது. இது குறைந்த ஆயுட்காலத்திற்கும் குறைந்த வாழ்க்கை தரத்திற்கும் வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பின்மை, இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது கடினமாக இருக்குது. படிப்பறிவற்றவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்து வருகிறது. COVID-19 தொற்று நோய் வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கானவர்களை வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மையில் வந்து பார்த்திங்கன்னா தள்ளிவிட்டுருக்கு. அடுத்து உள்கட்டமைப்பு மீதான அழுத்தம், உள்கட்டமைப்பு மீதான அழுத்தம் அப்படின்னு எடுத்துன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சிக்கேற்ப உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து வளர்ச்சி அடையலை. இதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வீட்டு வசதி, கல்வி, சுகாதாரம் போன்றவற்றில் வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்குது. உற்பத்தி குறைவு மற்றும் அதிகரித்த செலவுகள், அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா உணவு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்ய முடியாமல் போனதுனால உற்பத்தி செலவுகள் வந்து அதிகரித்த வண்ணம் இருக்குது. அதுக்கப்புறம் சமமற்ற வருமான பகிர்வு, மக்கள் தொகை அதிகரிப்பினால் வந்து பார்த்திங்கன்னா சமமற்ற வருமான பகிர்வு மற்றும் சமத்துவமின்மை வந்து விரிவடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து இந்த அதீத மக்கள் தொகை பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அப்படின்னு எடுத்துன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மெயினாக. இதை வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அதிக மக்கள் தொகையால் ஏற்படும் விளைவுகள் பற்றி வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் குழந்தை தத்தெடுப்பதை வந்து ஊக்கப்படுத்தலாம். ஒரு குடும்பம் ஒரு குழந்தை என்ற நோக்கத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அரசு முனையலாம். அடுத்து தேசிய பாதுகாப்பு பிரச்சனை, அதீத மக்கள் தொகை பிரச்சனையினால் வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பின்மை, காலநிலை மாற்றம், துரித மக்கள் தொகை வளர்ச்சி போன்ற தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கான சூழலை வந்து ஏற்படுத்தி தரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியை பரப்புதல் மூலமாக சமூக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் கருத்தடைகளை பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வை வந்து அதிகரிக்கலாம். குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதும் உதவுற முக்கிய காரணி. அதுக்கப்புறம் வரிச்சலுகைகள், 1 அல்லது 2 குழந்தைகள் கொண்ட தம்பதியினரின் வருமானத்தில் வந்து சில பகுதிகளுக்கு வரிச்சலுகை அளிக்கலாம் அல்லது குறைந்த வரி வசூலிப்பதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.